வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கடிதம் உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். இப்பொழுது நாம் பார்ப்பது 2017 ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வான குரூப் ஒன் இயர் சர்வீஸ், அதாவது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற தேர்வில் கேட்கப்பட்ட கணித கேள்வியில் பார்க்கும். கேள்வி எண் 6, கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் விஏஜிக்கு அடுத்து வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீரீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிடி, டிஇஎஃப், யூஜிஹெச், விஏஜின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீரீஸ் நம்ம எழுதி பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை பாருங்கள். எஸ்ஸுக்கு அப்புறம் அடுத்த வேர்டில் பார்த்திங்கன்னா டி இருக்குது, அப்புறம் யூ இருக்குது, அப்புறம் வி இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெட்டராக நமக்கு வந்து வந்துட்டுருக்குது. ஸோ எஸ் டி யூ வி. ஸோ விக்கு அடுத்து நமக்கு என்ன வரணும்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து டபிள்யூ வரணும். அடுத்து ரெண்டாவது லெட்டர்ஸ் பாருங்கள், சி. சிக்கு அப்புறம் இங்கே அடுத்த வார்த்தையில் வந்து இ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கு அப்புறம் ஒரு லெட்டர், அதாவது டி ஸ்கிப் பண்ணி இ கொடுத்துருக்காங்க. இக்கு அப்புறம் எஃப் லெட்டரை விட்டுட்டு ஜி கொடுத்துருக்காங்க. ஜிக்கு அப்புறம் ஹெச் ஸ்கிப் பண்ணி ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அடுத்த எடுத்து வந்து ஐக்கு அப்புறம் ஜே ஸ்கிப் பண்ணி, அதாவது ஒரு லெட்டர் விட்டு நமக்கு வந்து கே வரணும். அதுமாதிரி அடுத்து மூணாவது வார்த்தை லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. டிக்கு அடுத்து ஒரு லெட்டர் இ விட்டுட்டு எஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜி கொடுத்துட்டு ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஜே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அடுத்து வர வேண்டியது பார்த்திங்கன்னா ஜேக்கு அப்புறம் கே விட்டுட்டு நமக்கு வந்து எல் வரணும் நமக்கு ஆன்சரு. ஸோ நமக்கு வர வேண்டிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா டபிள்யூ கே எல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து ஏ. அடுத்த கேள்வியின் 7, ஒரு புகைவண்டி ஏ என்ற இடத்திலிருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு பி என்ற இடத்திற்கு மாலை 4:30 மணிக்கு அதே நாளில் வந்தடைகிறது. புகைவண்டியின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் எனில் புகைவண்டி கடந்த தொலைவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பீடுக்கான ஃபார்ம் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம். அப்போ தூரம் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா வேகம் இன்ட்டு காலம் நமக்கு கிடைக்கும், அதாவது ஸ்பீடு இன்ட்டு டைம் கிடைக்கும். ஸோ நமக்கு இதில் வந்து ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, 40 கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அந்த புகைவண்டி வந்து எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியணும். ஸோ நமக்கு வந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு மாலை அப்படிங்கும்போது மதியம் நமக்கு வந்து 12 மணி தாண்டிடுது. ஸோ மாலை 4:30 மணிக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாலை 4:30 மணி வந்து நம்ம வந்து ரயில்வே டைமுக்கு 12 ஆட் பண்ணி 12 + 4 16 மணி 30 மணி இன்னும் நிமிடம் எழுதிக்கிறோம். அதுமாதிரி காலை 6 மணிங்கிறது 6 மணி. ஸோ ரெண்டையும் நம்ம செப்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து பயண நேரம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து 16 - 6 போச்சுன்னா 10 மணி 30 நிமிடம் நமக்கு கிடைக்குது. அதாவது 10.5 மணி நேரம் நம்ம வந்து அந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ 10.5 மணி நேரங்கிறது 20 + 1 = 21/2 ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபார்முலா. அப்போ தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு காலம். ஸோ வேகம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துருக்காங்க. காலம் வந்து 21/2. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 - 40 20 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 20 × 21 420 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் புகைவண்டி கடந்த தொலைவு. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வியின் 8, ஒரு மருத்துவமனையில் உள்ள நோயாளி ஒருவருக்கு தினமும் 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள உருளை வடிவ கிண்ணத்தில் வடிச்சாறு வழங்கப்படுகிறது. அப்பாத்திரத்தில் 4 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பழச்சாறு ஒரு நோயாளிக்கு வழங்கப்பட்டால் 250 நோயாளிக்கு வழங்க தேவையான பழச்சாற்றின் கனளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது உருளை வடிவக்கணும். ஸோ அப்போ உருளை நமக்கு வந்து உருளையோட கனளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ உருளையோட நமக்கு வந்து விட்டம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் வந்து 7/2 கிடைக்கும் நமக்கு. அதுமாதிரி ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா π² h. ஸோ 22/7 பெருக்கல் ஆரம் வந்து 7/2 பெருக்கல் 7/2 பெருக்கல் ஹைட் வந்து நமக்கு வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இதை கேன்சல் பண்ணினா நமக்கு வந்து 2 - 22 11 - 22 நமக்கு கேன்சல் ஆகும். அதுமாதிரி 1 - 7 நமக்கு கேன்சல் ஆகிரும். அதுமாதிரி 2 - 4 - 2 - 4 நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு வந்து 11 × 7 × 2. ஸோ அப்போ வந்து உருளைங்கள் வந்து 154 கன சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ஜூஸோட அளவு. இப்போ நமக்கு இந்த எத்தனை நோயாளிகளுக்கு போடணும்னா 250 நோயாளிகளுக்கு. ஸோ வழங்கப்பட்ட பழச்சாறு பார்த்திங்கன்னா 154 × 250 நமக்கு வந்து 38500 கன சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. பட் நமக்கு சாய்ஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கன சென்டிமீட்டர் நம்ம லிட்டராக மாற்றணும். ஸோ வந்து நமக்கு வந்து 1000 கியூபிக் சென்டிமீட்டர் தான் ஒரு லிட்டர், அதாவது 1000 கன சென்டிமீட்டர் வந்து ஒரு லிட்டரு.
அப்போ 38,500 கணசம் இருந்துனா 1000 நம்ம டிவைட் பண்ணுவோம். சோ நமக்கு வந்து ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 385 பை 10 ங்கறப்ப 38.5 லிட்டர் நமக்கு கிடைக்குது. சோ ஆன்சர் இஸ் பி. அடுத்த கேள்வி 9. 260 விட 35% குறைவான எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 35% குறைவான என்னென்னா 100% நம்ம கழிச்சிங்கன்னா 100% மைனஸ் 35 65%. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 260 65% என்ன கண்டுபிடிச்சா போதும். ஸோ 260 பெருக்கல் 65%. ஸோ 260 பெருக்கல் 65/100. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜீரோ நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். நமக்கு 260 100. அடுத்து 10 65 25 13 65 நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ அடுத்து 2 26 13 26 நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு வந்து 13 × 13 169. ஆன்சர் இஸ் பி. அடுத்து கேள்வியின் 10. கூட்டு வட்டியில் ரூபாய் 20,000 10% ஆண்டு வட்டிக்கு கூடுதல் வந்து ரூபாய் 26,620 கிடைக்க எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அதாவது அசல் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு ஈஸியாகவே கெஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சாய்ஸஸும் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5 சொல்லிட்டு ஒரு முழு எண்களில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 20,000 10% அப்படின்னு ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000 10%ங்கிறது 20,000 × 10/100. ஸோ 2 0 நமக்கு கேன்சல் ஆகுது நமக்கு வந்து. ஸோ 2,000 ரூபா கிடைக்கிது. அப்போ முதல் வருட வட்டி வந்து 2,000. ஸோ வருஷத்துக்கு 2,000ங்கிறப்ப நமக்கு வந்து 1 வருஷத்துக்கு 2,000, அப்போ 2 வருஷத்துக்கு 4,000 கிடைக்கும், 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து 6,000 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூடுதல் என்ன கொடுத்துருக்கோம்னா 26,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அசல் 20,000 வட்டி வந்து நமக்கு 6,620 இருக்குது. ஸோ 6,000 + 620 6,000ங்கிறது நமக்கு 3 வருட வட்டி நமக்கு இருக்குது. 620ங்கிறது நமக்கு வந்து வட்டிக்கு வட்டியாக இருக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம வந்து 3 வருடங்கள் போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து அந்த 26,620 நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 4 வருடம் போட்டிங்கன்னா 4 வருடத்துக்கு வட்டி வந்து 8,000 வரும். அப்போ 28,000 + வட்டிக்கு வட்டி நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி 5 வருடம்னா 10,000 வந்துடும். அப்போ 30,000 தாண்டி போயிடும் நமக்கு கூடுதல். அப்போ நமக்கு வந்து அதேமாதிரி 2 வருஷம் போட்டிங்கன்னா 4,000 தான் வரும். அப்போ 24,000 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 3 ஆண்டுகள் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி.